நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே, நான் நடந்து சென்ற புல்வெளி மலருகின்றதே. ஹாய் கள்ளிக்காட்டு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஹாப்பியாக உனக்கு சொல்லிக்கிறேங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இஞ்சியை எப்படி வளர்க்குறது அதை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் கள்ளிக்காட்டு குயில் சேனல் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க, இஞ்சி செடியை எப்படி வளர்க்கலாம், என்ன மண்களை ரெடி பண்ணலாம், என்ன மாதிரி பயிரூக்கி கொடுக்கலாம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாமா? வந்து இஞ்சி செடிக்கு மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண், செம்மண்ணோ தோட்டமண்ணோ ஏதோ ஒரு மண், மண் ஒரு பங்கு, அதே மாதிரி வந்து மணல் ஒரு பங்கு, இயற்கை உரம் அது வந்து மண்புழு உரமாக இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் தயாரிக்கக்கூடிய கம்போஸ்டாக இருக்கலாம். இயற்கை உரம் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க, மணல் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க, கொக்கோபீட் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. சப்போஸ் மணல் கிடைக்கல அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க, கொக்கோபீட் வந்து ரெண்டு பங்கு நீங்கள் எடுத்து மண் கலவை ரெடி பண்ணிக்கலாம். மண் கலவை நல்லா உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஈரப்பதமிக்கு களிமண் மாதிரி இருக்கக்கூடிய மண் கலவையில் இஞ்சி செடி வந்து வளராது. என்னது அது? என்ன மண்ணு? நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி செம்மண், அதே மாதிரி மட்கிய மாட்டுசான உரம், மணல், கொக்கோபேட் எடுத்து மண்கலவை ரெடி பண்ணிட்டேன். சின்னதாக அந்த துளைகள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து டிரைனேஜ்க்காக. ஏன்னா வந்து தண்ணி தேங்கக்கூடாது. வடிகால் வசதி நல்லா இருந்தால் தான் இஞ்சி வந்து நல்லா சூப்பராக முளைச்சி வளரும். மண்கலவை ரெடி பண்ணும்போது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த மாதிரி வந்து கிழங்கு வகை செடிகள், அதாவது மண்ணுக்கு கீழே உருவாகக்கூடிய கிழங்கு வகை செடிகளுக்கு இந்த ட்ரைகோடர்மா விரடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வேரல்கள் எதுவும் வராது. ஒரு கைப்பிடி வேப்ப முன்னாக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்துட்டு அந்த ட்ரைகோடர்மா விரடி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மண்களை வந்து நான் ஒரு மூணு பேக்கு ரெடி பண்ணிருக்கேன். இதோட உயிரி உரங்களான அசோஸ் பைரலம், பாஸ்போ பாக்டீரியா ஒரு ஸ்பூன் நான் வந்து மண்கலவையில மிக்ஸ் பண்ண போறேன். இப்ப ஏற்கனவே புளிஞ்சு வச்சிருக்க அந்த கொக்கோ பேட்ல வந்துட்டு செம்மண், மணல், அதே மாதிரி வேப்ப முன்னாக்கு, உயிரி உரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். வாங்க மிக்ஸ் பண்ணலாம். மண்கலவையை க்ரோ பேக்குக்கு மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வெறும் பிளைனா இருக்கக்கூடிய கொக்கோபட் வந்து சும்மா ஒரு தட்டு கொட்டிக்கலாம். ஸோ இதனால என்னாகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த டிரைனேஜுக்காக நம்ம போட்ட ஹோல்ஸ் வந்து அடைக்காது. அதுக்கப்புறமா நம்ம மண்கலவையை வந்துட்டு ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நம்ம வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம் க்ரோ பேக்ல. பொதுவாக இஞ்சி வந்து ஒரு நீண்ட கால பயிர், கிட்டத்தட்ட 8 மாசம் வரைக்கும் இது வந்து வளரும். அதனால நம்ம வந்து மண்கலவை நல்ல செறிவானதாக நம்ம வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னாவே இஞ்சி வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு 2 குட்டி இஞ்சி வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் எவ்வளோ இஞ்சி ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஹார்வெஸ்டிங் வீடியோ போடுவேன், அப்போ நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. கிட்டத்தட்ட அந்த க்ரோ பேக்கில் மண் கலவையை நிரப்பியாச்சு. இப்போ நம்ம விதைக்கான இஞ்சிகளை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் விதைக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய இஞ்சி வந்து உங்கள் கட்டவரல் அளவுக்காவது இருக்கணும். அந்த திக்னஸ் இருந்தால் தான் அந்த இஞ்சி வந்து முளைச்சி வரும். அதே மாதிரி அதில் நிறைய முளைக்கக்கூடிய கணு இருக்கணும். வெண்மை பகுதி நுனியில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி முளைக்கக்கூடிய கணு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இஞ்சியை வந்து நீங்கள் ஒரு டார்க் ரூம்லேயோ அல்லது காற்று போகாத டப்பாவிலே போட்டு வச்சிங்க அப்படின்னா, அல்லது ஃப்ரிட்ஜிலே போட்டு வச்சிங்கன்னா பார்த்தீங்களா முளைச்சி வந்துருச்சு. இந்த மாதிரி முளைப்பு வந்த இஞ்சியை வந்து நம்ம விதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். எப்படி இப்போ இஞ்சியை வந்து விதைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அரை விரல் அளவுக்கு சின்னதாக வந்து துளை எடுத்துக்கங்க. அந்த முளைப்பு வந்தக்கூடிய இஞ்சியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. அந்த கட் பண்ண பகுதி வந்து மண்ணுக்குள்ளேயும் முளைப்பு வந்த பகுதி வெளிநோக்கியும் இருக்க மாதிரி அந்த இஞ்சியை வச்சு லேசாக வந்து மண்ணால் மூடுங்க. ரொம்ப போட்டு சப்பக்குன்னு வச்சு அமுத்தி விட்டுறாதீங்க. பாருங்க, அந்த வெட்டிய பகுதி கீழே இருக்கு, அந்த முளைப்பு பகுதி வந்து மேலே இருக்கு. இந்த க்ரோ பேக்கில் வந்து நான் 2 இன்ச்சியை நட்டு வைக்கிறேன். இஞ்சி நட்டதும் மறக்காம தண்ணி விடுங்க. அந்த எந்த செடியாக இருந்தாலும் நட்டதும் நம்ம விடக்கூடிய தண்ணி தான் வந்து உயிர் நீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் விடக்கூடிய தண்ணி வந்து ரொம்பவும் சொத சொதன்னு இருக்கக்கூடாது. டிரைனேஜ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதன் மேலே வந்து நான் மூடாக்கு வந்து போட்டு விடுறேன். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு இஞ்சி பொதுவாக முளைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம சன்லைட்னால வந்து அவருடைய முளைப்பு திறன் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக மூடாக்கு போட்டு விடுங்க. சரியா 10-15 நாளைக்குள்ள இஞ்சி வந்து முளைச்சி வந்துடும். மூடாக்கு ரொம்ப ஹெவியா அந்த முளைச்சி வந்த கனவு அமிழ்த்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டா போட்டு விடுங்க. இந்த இஞ்சி நட்டு கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. சரியா வந்து 10வது நாள்ல முளைச்சி வந்து இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு 1.5 விரல் அளவுக்கு வந்து அந்த இஞ்சி வந்து முளைச்சி வந்துருச்சு. நான் 2 இஞ்சி செடியும் வேற வேற க்ரோ பேக்ல வச்சிருக்கேன். ஒரு க்ரோ பேக்ல வந்துட்டு 2 இஞ்சி செடி வரைக்கும் வைக்கலாம். ஆனா வேர்பகுதி நல்லா படர்ந்து வளர்ந்தாதான் நமக்கு நிறைய இஞ்சிகள் கிடைக்கும் அப்படிங்கறதுனால நான்
ரெண்டு க்ரோ பேக்ல வச்சிருக்கேன். இந்த இஞ்சி நான் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நட்ட செடி. இது வந்து ஒரு ஹெவி ஃபிடர் அப்படிங்கிறனால வாரம் ஒரு முறை பயிரோக்கி கொடுக்கணும். இந்த விட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குட்டி இஞ்சி செடியிலிருந்து எனக்கு எவ்வளவு இஞ்சி கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா கள்ளிக்காட்டுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.